பிரான்சில் இலையுதிர்காலம் ஆரம்பித்துள்ள நிலையில் நாட்டின் பெரும்பாலான பகுதிகளில் உள்ள மரங்களிலிருந்து இலைகள் தொடங்கியுள்ளன இது வீடுகளில் மரம் வளர்ப்போருக்கு பெரும் தொல்லையாக மாறும் என குறிப்பிடப்பட்டுள்ளது அதற்கு தோட்டத்தில் விழும் இலைகள் தொடர்ந்து சுத்தம் செய்யப்பட வேண்டும் என்பது கட்டாய சட்டமாகும் அண்டை வீட்டு தோட்டங்களிலிருந்து இலைகள் உங்கள் நிலத்தில் விழுந்து உங்கள் வேலைப்பலும் மேலும் அதிகரிக்கும் அயர் வீடுகளிலிருந்து உங்கள் தோட்டத்தில் இலைகள் மீண்டும் மீண்டும் விழுந்தால் அது ஒரு தொல்லையாக வகைப்படுத்தலாம் மற்றும் அவற்றை சுத்தம் செய்யவில்லை என்றால் முறைப்பாட்டிற்கு உட்படுத்தப்பட முடியும் என பொதுமக்களுக்கு அறிவுறுத்தப்பட்டுள்ளது முதலில் கவனிக்க வேண்டியது மரங்களை வைப்பது தொடர்பான விதிகளாகும் இரண்டு மீட்டருக்கும் அதிக உயரமான மரங்கள் வீட்டின் எல்லையில் குறைந்தது இரண்டு மீட்டர் தொலைவில் நடப்பட வேண்டும் என்று பிரெஞ்சு சிவில் நீதிமன்றம் தெரிவித்தது இதைவிட குறைவாக வளரும் மரங்கள் ஐம்பது சென்டிமீட்டர் அல்லது அதற்கு மேல் இருக்க வேண்டும் இந்த விதிகள் பெரும்பாலான சந்தர்ப்பங்களில் அண்டை மரங்களில் இருந்து உங்கள் தோட்டத்தில் அதிக இலைகள் விழுவதை தடுக்க முடியும் இந்த விதிகளை மதித்து ஆனால் அது சிக்கலை தடுக்கவில்லை என்றால் முதல் படியாக மரம் வளர்க்கப்பட்ட வீட்டின் உரிமையாளரை அழைத்து இலைகளை சுத்தம் செய்ய சொல்ல வேண்டும் இது தொடர் பிரச்சினையாக இருந்தால் முறைப்பாடு செய்ய வேண்டும் ஆண்டை வீட்டாரை நீதிமன்றத்திற்கு அழைத்து செல்லலாம் ஆனால் முதலில் அதை சுமூகமாக தீர்க்க முயற்சிக்க வேண்டும் ஆதாரத்துடன் செல்லவில்லை என்றால் நீதிமன்றம் உங்கள் வழக்கை கேட்காது என்பது குறிப்பிடத்தக்கது